அந்த லைட் ஒழுங்கா மாட்டே, சேர் எடுத்து போய் வண்டியில போடு. என்ன இது? ஏம்பா தம்பி? ஆ சொல்லுண்ணா. வாழைமரம் எங்கப்பா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், சீக்கிரம் கொண்டு வாங்க போப்பா. என்ன வேலை செய்யறீங்க? ஆ சொல்லுடா, என்ன விஷயம் சொல்லுடா. அப்பா இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா டேய். நீ சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு வாடா, சமையல்காரருக்கு பணத்தை கொடுத்துட்டு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆ ஆ ஆ சரி, எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷமா வா நீ. ஓகே. ஆ சரி. We have decided that the 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight to night. செவ்வாய்க்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தெரிவித்தார். இன்றிரவு முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற செய்தியே அது. டெய்லி இந்த ஏனிலேருந்து இறங்குறது ஊர் திருவிழாவில் கைத்து மேலே நடக்கிற மாதிரி இருக்கு. குட் மார்னிங் தாத்தா. பாப்பா பொறுப்பா டைம் கொண்டா? இல்லை தாத்தா, நாளைக்கு இன்னத்துக்கெல்லாம் தங்கச்சி கல்யாணத்தில் சந்தோஷமாக இருப்பேன். அதுதான் கண்ணை மூண்டா தூக்கம் கூட வரமாட்டேன். சரி போயிட்டு வரேன் தாத்தா. அண்ணா நாலுலேருந்து என் பொசனை பாலு டேக் ஓவர் பண்ணிப்பான். அவங்ககிட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சொல்லி. ஆமாம், பெரிய ஐட்டிங்க மனிதன் ரூல் சொல்ல. குட் மார்னிங் தாத்தா. இந்தாங்க பால், அப்புறம் பேப்பர். அப்புறம் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன் தாத்தா, ஊரில் தங்கச்சி கல்யாணம். பாலுகிட்ட சொல்லிட்டேன், அவன் ஒரு வாரத்துக்கு பார்த்துப்பான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தாத்தா. வாழ்த்துக்கள்ப்பா. தம்பி என்ன இது? டிமானிட்டரைசேஷன் நடந்திருக்கு, இப்போ போய் கல்யாணத்தை வச்சுருக்கான். இருக்கிறவனுக்கு தானே இந்த கஷ்டம். இந்தாடி என்ன, ரெண்டு நாளைக்கு ஏடிஎம் இல்லையாமே. அது சரி, ஸ்ரீதர் உங்களுக்கு ஃபோன் பண்ணானோ? இல்லையம்மா. ஸ்ருதிக்கு எப்போ சர்ஜரியா? தெரியலையம்மா. பாவம், இந்த நிலைமையில அவன் எப்படித்தான் பணத்தை கட்டப்போறானோ தெரியல. கோடி கோடியா பாவம் பண்ணவெல்லாம் குத்துக்கல்லாத்தும் நன்னா இருக்கா. பாவம் அந்த குழந்தைய, அந்த பகவான் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ தெரியல. எவ்வளவு கெஞ்சியும் பழைய நோட்டு வாய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா.
என்னப்பா சொல்ற நீ? பா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸ்ருதி இந்த நிலைமையில பார்க்க முடியலப்பா. நீ அழாதப்பா, ஸ்ருதிக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா, உங்க கையிலயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இவங்க கிட்ட யாராவது பணம் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ அழாதப்பா, நீ போன வை, நான் கண்டிப்பா பணத்தோட வரேன். தேங்க்ஸ் பா, தேங்க்ஸ். நீங்க பணத்தை கட்டிட்டு ஸ்லிப் எடுத்துட்டு வந்தாதான் ஆபரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஆரம்பிக்க முடியும். கட்டிடுறேன், கொஞ்ச நேரத்தில் கட்டிடுறேன். அடுத்தடுத்து ரெண்டு மூணு ஆபரேஷன் இருக்கு சார், சீக்கிரம் பாருங்க. என்னப்பா, என்ன கால் பண்ணிருந்த? நேற்று நைட்டு உனக்கு எத்தனை ஃபோன் போட்டேன், நீ ஃபோனை எடுக்கவே இல்லைப்பா. என்ன ஆச்சுப்பா? இல்லைப்பா, ஃபோன் மறந்து வீட்டில் வச்சிட்டேன். நேற்று நைட்டு நீ நியூஸ் பார்த்தியா இல்லையாப்பா? 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் இனிமே செல்லாதான்ப்பா. அந்த செக்கை இன்னும் மாத்திடலையே. இல்லைப்பா, சத்தியமா இதை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு தான் மாத்தலாம்னு வச்சிருந்தேன். நாங்கெல்லாம் இங்க பதறி போயிட்டோம்ப்பா. நீ சீக்கிரம் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா. நீ கவலைப்படாதப்பா, நான் பணத்தோட வரேன். சரிப்பா, நீ வெயி, நான் வரேன். சரி. இந்தாப்பா.
க்ளோஸ்டுமா? ஏமா மூடிட்டீங்க? பணம் தீந்துருச்சுமா. என்னடா இது கூத்தா இருக்குது, எங்க போனாலும் காசு இல்லைன்றானுங்க. கூப்பிடுங்கப்பா தம்பி.